வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பரிகார பலன்கள் மற்றும் பொதுவான ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோங்க. சோ சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுலாம். வணக்கம் சார். ஓம் தத்பருட்ராஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா பரிகாரம் மற்றும் அதனுடைய பலன்கள் பற்றி ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே விரிவாக நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சார், நேரடியாக சந்திக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக அவர்கிட்ட காட்டி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் வந்து ஆசையோட காத்துட்டு இருப்பீங்க. ஸோ சார், நீங்கள் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். இல்லை தொலைபேசி மூலமா கூட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க பேசலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தினமும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தினமும் காலை, அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. தவறாம பாருங்க, சார் கிட்ட பேசலாம். சார், ஆன்மீகம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சார். ஸோ முதல் சந்தேகம் நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் வந்து இப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை சரி கட்டுறதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணுறோம் இல்லைங்களா சார். ஸோ இந்த பரிகாரம் வந்து நம்மளோட இந்த ஜென்ரேஷனோட நின்றுடுமா, இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த பரிகாரம் வேலை செய்யுமா, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தோஷங்களை கவனிக்கும் பொழுது அந்த தோஷத்துக்கான பரிகாரங்கள் அந்த குடும்பத்துக்கே சேர்ந்து செய்யும் பொழுது அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அது பாதிக்காமல் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது. வெறுமனே சாமி கும்பிட்றோம், பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்தால் உங்களவுக்கு தற்காத்துக்கிட்டு இருக்கலாம். அதுவே ஒரு சிறு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தோஷத்தை வந்து முழு நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதே பரிகாரத்தை முழுமையாக பிரசன்னம் அப்படிங்கிற ரீதியாக பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா தலைமுறை தலைமுறை இருக்கக்கூடிய தோஷங்களை வந்து தவிர்த்துக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பரிகாரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. பரிகார சாஸ்திரப்படி உறுதியான ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே சார், கர்மா எஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கர்ம வினைகள் வந்து நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜென்ம ஜென்மத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மா உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்ம வினைகளை தீர்க்க முடியுமா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது வம்சாவளியாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். இந்த வம்சத்துக்கு இப்படித்தான் இருந்துட்டு இருப்பாங்க, இந்த வம்சத்தில் இப்படித்தான் இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு இல்லைங்களா. இப்போ உதாரணம் எளிமையாக சொன்னோம் அப்படின்னா ஜாதியை பற்றி பேசக்கூடாது, இந்தந்த ஜாதிக்காரர் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒரு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. அந்த வம்சத்துக்கு உண்டான அதிபதி தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். ஒன்று, அதே மாதிரி கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழி வழியாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்கள் இருக்கும்பொழுது வழி வழியாக வருவதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நமக்கு தெரியாத, அதாவது அப்பா தெரியும் அம்மா தெரியும், அப்பாவோட அப்பா தெரியும் அப்பாவோடைய அம்மா தெரியும், அது அவங்களுடைய அம்மா கொள்ளு தாத்தா கொள்ளு பாடி நமக்கு தெரியும். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வம்சம் நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. என்னதான் தலைமுறை 7, அதாவது பரம்பரை அப்படிங்கிறது 7 தலைமுறைகளை கொண்டதாக இருந்தாலும் அந்த 7 தலைமுறையில் உள்ள எல்லோருமே நமக்கு பரிச்சயமாக நமக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் அவங்க வச்ச வேண்டுதல் நமக்கு பலிதமாகும்னா கண்டிப்பாக பலிதமாகும். அதே மாதிரி அவங்க செய்த பாவம் வந்து உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் தீர்க்கமாக சொல்லலை, ஆனால் தெளிவாக சொல்கிறேங்க. நமக்கு தெரியாத, முன்பின் தெரியாத நம்ம வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர், அது கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அவங்க வந்து அவங்க வயசில் செஞ்ச தவறுக்கு உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்று, அப்படி ஏற்றுக்கக்கூடிய விஷயமாகவே இருந்தால் கூட, அதாவது நீங்கள் என்ன நினைப்பீங்கப்போ தாத்தா செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கிடச்சிச்சுப்போ, அப்போ நான் மட்டும் ஏன் நல்லா வாழணும், நானும் தப்பு பண்ணிட்டு போகிறேன், நமக்கு தண்டனை கிடைக்காது. அதாவது ஒரு தவறு அப்படிங்கிறதுக்கு
தண்டனை கிடைக்கும்னா ஒரு பயம் இருக்கும். நமக்கு என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு தண்டனை இல்லை, பின்னாடி வர பேரம் பேத்திக்கிட்டா தண்டனை அப்படின்னா அப்போ நாம் வந்து தவறான அந்த தவறான விஷயத்தில் தான் ஈடுபட அதிகமாக இருக்கும். ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நாடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதனால் யாரோ ஒருவர், அது நம்ம தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம், அவங்க செஞ்ச தப்புக்கு அந்த தண்டனை உங்களுக்கு வருது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக வந்துட்டுருக்குது. சாஸ்திர ரீதியாக ஏற்புடைய விஷயமாக வந்துட்டுருக்கிறதுல ஜாதகம் பார்க்கும்பொழுது தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயந்தான் முன்னோர் செய்த பாவம்னு சொல்லாமே தவிர்த்து முன்னோர் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் ஏன் தண்டனை வாங்கின விஷயம் இதே சாஸ்திரத்தில் வந்து நமக்கு எடுத்து பார்க்கணும் இல்லையா. அதாவது சாஸ்திர ரீதியாக இன்னாருக்கு இன்ன 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 பலன், இந்த வயசில் இன்ன பலன், அதாவது இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த இந்த இதுக்கு வந்து இந்த தண்டனை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலேயே வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வாழ்ந்து விட்டு போனதுக்கப்புறம் இன்னொருவருக்கு வந்து தண்டனை கிடைக்கிது அப்படிங்கிறதுல வந்து இந்த கலிகாலத்தில் ஒரு காலத்தில் உண்மையாக இருந்திருக்கலாம், கலிகாலத்தில் அது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய யோசனைக்கே நான் விட்டுடுறேன். ஒன்று, என்னையை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்மாவோ அல்லது முன்வினையோ அல்லது பெரியவங்க செஞ்ச பாவம் உங்களை தண்டிக்குது அப்படிங்கிற உண்மையாக இருந்தது அப்படின்னா அதற்கு நான் நன்மையான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறேங்க. என்னுடைய ஆராய்ச்சியில் பெரியவங்க என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருந்தால் கூட இந்த சாஸ்திரம் அப்படியே எழுதி வச்சிருந்தால் கூட அப்பா செஞ்ச தப்பு தாத்தா செஞ்ச தப்புக்கு தண்டனை உங்களுக்கு தான் அப்படின்னு எந்த சாஸ்திரம் எழுதி வச்சிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்குது. ஏன்னா குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் வருஷா வருஷம் சரியாக போகும் பொழுது ஒரு கால் உங்கள் அப்பா அல்லது தாத்தா செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்குன்னு வைங்களேன், அந்த தண்டனையிலிருந்து தவிர்த்துக்கக்கூடிய அந்த தண்டனை வந்து மன்னிக்கப்படக்கூடிய தவறு வந்து மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு அமைப்பு குலதெய்வத்து கோயிலுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டுருக்குது. அதற்காகத்தான் குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறது. அப்பா செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, தாத்தா செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து கொள்ளு தாத்தா செஞ்ச தவறுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து தாயாரவோ தகப்பனாரவோ சரியான வகையில் மதிக்காமல் இருந்தாலும் சரி, அல்லது அண்ணன் தம்பி வகையில் உங்களுக்கு சாபம் இருந்தாலும் சரி, அத்தனையும் தீர்க்கப்படுகிற அற்புதமான ஒரு விஷயம் இந்த குலதெய்வத்து வழிபாடில் இருந்துகிட்ருக்குது, குலதெய்வத்து கோயிலில் இருந்துகிட்ருக்குது. எந்த அளவுக்கு உங்களை வந்து அதாவது இந்த உலகத்தில் வந்து ஈர்த்து காப்பாற்றக்கூடிய தகுதி குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அதிகமாக வந்துட்டுருக்குது. அதனால தான் திருமணம் பண்ணினாலும் அந்த திருமணம் பண்ணும்போது குலதெய்வத்து கோயிலில் பண்ணு, அல்லது திருமண பத்திரிகை வந்து முத முதல்ல குலதெய்வத்து கோயிலில் வச்சு எடுத்து அப்புறம் கொடு. ஏன்னா குலதெய்வத்து கோயிலில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டிருப்பாங்க இல்லையா. எல்லா முன்னோர்களுமே வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மனைவி நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிற வேண்டுதல் தான் எல்லாம் இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிறக்காததுக்கு முதல்லையே சந்ததி அப்படிங்கிற பேரில் சந்தேகம் இல்லாமல் உங்களுடைய கொள்ளுத்தாத்தா கொள்ளுத்தாத்தாவுக்கு உண்டான கொள்ளுத்தாத்தாவெல்லாம் வேண்டியிருப்பாங்க. ஏழு தலைமுறையாக அந்த குலதெய்வத்து கோயிலில் வேண்டியிருப்பாங்க. ஏழு தலைமுறையாக வேணா அதே குலதெய்வத்து கோயிலில் நீங்கள் வேண்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் வெகு சீக்கிரமே நிறைவேறக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். சாதாரண ஒரு பேனாவை வந்து நம்ம திறக்க முடியாமல் ரெண்டாவது படிக்கும்போது மூணாவது படிக்கும்போதோ நம்ம வந்து அந்த பேனாவை திறக்க முடியாமல் கஷ்டப்படும் பொழுது ஒரு பக்கத்திற்கு பையன்கிட்ட கொடுப்போம், அவர் திறப்பார் திறக்க முடியலன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் கொடுப்போம் அவர் திறப்பார் திறக்க முடியாமல் வந்துட்டுருக்கோம், இன்னொருத்தர் கொடுப்போம் அவர் குண்டாக இருக்கிறார் அந்த பையன் திறந்துருவான் சொல்லி கொடுப்போம் அவரும் திறக்க முடியாமல் இருக்கும், நாலாவதாவோ ஐந்தாவதாவோ உள்ளே ஒரு பையன் இருப்பார் அவர் திறந்துருவார். அப்போ நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல அவர் பலசாலின்னு நினைப்போம். நம்ம நாலு அஞ்சு பேர் எடுத்த முயற்சிக்கு அப்புறம் அந்த முயற்சி வந்து அவர் அஞ்சாவதாக வந்து அவர் எடுக்கும் பொழுது அவர் சிறு முயற்சியிலேயே அந்த பேனை திறந்துருதுங்கிறது தான் உண்மையான சூட்சமம். இந்த சூட்சமம் நம்ம வாழ்நாளே பார்க்க முடியும். இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்காம தான் நம்ம நிறைய பேர் வந்து இந்த தெய்வத்துக்கு போகிறோம். பணம் வருதா லட்சுமிகிட்ட போ, குபேர செல்லும் வருமா குபேரங்கிட்ட போ, நீ எங்கே போனாலும் உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை வந்து உணர்ந்துக்கிறதுக்காக அந்த விஷயத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியை வந்து நீங்கள் ஜெயிச்சு வர்றதுக்காகத்தான் குலதெய்வங்கிறது மறந்துடக்கூடாது. அப்போ குலதெய்வம் தான், நீ பரிகாரம் பண்ணாலும் பாவம் பண்ணாலும் சாமி கும்பிட்டாலும் வேண்டுதல் வச்சுட்டாலும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கான விஷயங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் குலதெய்வத்துக்கு இருந்துட்டுருக்குது. குலதெய்வத்துக்கு கோபுரத்துக்கு இருந்துருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து மறந்துட வேண்டாம். சாதாரணமே கோயில் இருக்கக்கூடிய கோபுரம் வந்து அதாவது வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த இடி கூட வந்து தாக்காத அளவுக்கு மின்னல் தாக்காத அளவுக்கு மிகப்பெரிய தாத்மரியம் இருந்துட்டுருக்குதுங்கிறது பொதுவான விஷயம். ஆனால் குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய கோபுரம் வந்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உண்மையான நன்மையான விஷயங்களை நன்மையான அதிர்ஷ்டங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வருங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். குலதெய்வத்தை உண்மையாலுமே நம்பி பிரார்த்தனை பண்ண ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த உண்மை நிச்சயமாக தெரியும், அது நன்மையாகவும் தெரிஞ்சுட்டு இருக்கும். அதனால் குலதெய்வத்து கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பெரியவங்க செஞ்ச பாவம் வந்து பாதிச்சிருச்சு. இப்போ நிறைய ஜாதகம் பார்த்தோம் இல்லைங்களே, ஜாதகம் பார்க்கும்போது சொல்லக்கூடிய எல்லா இடத்தையும் சொல்கிறது தான், இது முன்னோர் செஞ்ச பாவம் உங்களுக்கு பாதிக்குது அப்படின்னா அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் இவ்வளோ நேர்மையாக இருந்தேன் இவ்வளோ ஒழுக்கமாக இருந்தேன் எனக்கு தண்டனை வர்றதுக்கு எங்கள் தாத்தா தான் காரணமான தாத்தாவை திட்டக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து தவறாக பேசக்கூட கூடாது அப்படிங்கிற விஷயம் ஒரு தாத்பரியம் நம்ம பண்பாட்டு இருக்குது, சாஸ்திரத்திலையும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி வாழ்ந்து மறைந்த அந்த பெரியவர் வந்து தேவையில்லாமல் திட்டக்கூடிய தேவையில்லாமல் கோபிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. அதனால் அது வந்து அது என்ன கர்மமாக இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து முழுமையாக ஏற்றக்கூடிய அளவுக்கு ஒரு இல்லை ஒரு நெருடல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில்
ஒரு சமயம் அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் ஒரு சமயம் அந்த தவறு வந்து உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதுக்குத்தான் குலதெய்வம் அல்லது நீங்களே சரியான வகையில் உங்களுடைய தாய் தந்தையாரை பார்க்க முடியாத கவனிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த சில பேர் வந்து எங்கள்கிட்ட கடந்த காலத்தில் ஒருத்தர் கேட்டார், நான் வெளியூர் வந்து நகரத்தில் சென்னையில் இருக்கிறேன் சார், என்னை தாயார் வந்து வெளியூர் இருந்துட்டுருக்காங்க, அவங்கள வந்து கடைசி காலத்தில் வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் நான், ஆனால் அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கல, அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த முறை அந்த கிராமத்திலே இருந்து பழகிருக்காங்க, அதனால் அந்த ஜன நெருக்கடி இதெல்லாம் பார்த்து பிடிக்கல, வந்து ஒரே வாரத்தில் அந்த ஊருக்கே போயிட்டாங்க. ஆனால் என்னை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய தாயாரை கடைசி காலத்தில் நீ கூடவே வச்சிருக்கணும், வச்சு கவனிச்சிருக்கணும், அதுதான் அது அப்படி கவனிக்காமல் இருக்கிறது உனக்கு தவறு தான், தண்டனை தான், அது வந்து பாவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாவம் பாதிக்குமான்னு கேட்டிருந்தார். இது பாவம் இல்லை, நீங்கள் தாயாரை கவனிக்காமல் தனித்து விட்டிருந்தால் தான் அதை ஒரு குறையாக நினைக்கலாம், அல்லது அவங்களுடைய கோபம் வந்து உங்களுக்கு எதோ ஒரு வகையில் பாவமாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க வந்து விருப்பப்பட்டு இந்த நகரத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க கிராமத்தில் இருக்கிறத விருப்பப்பட்டுருக்கிறாங்க, அவங்க விருப்பப்பட்டு அங்கே வசிக்கும் பொழுது அது பாவம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டுருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், அப்படியே பாவமாக இருக்குமே என்னமோ உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா அதுக்கு தான் குலதெய்வத்து கோயில். நம்ம வந்து தாய் தந்தை இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான், படிக்கிறதுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய குடும்பத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய சூழல், எவ்வளோ ஒரு கடுமையான அமைப்பாருங்க. தன்னுடைய குடும்பம் கௌரவமாக இருக்கிறதுக்காக தன்னுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய குடும்பத்தையே விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இந்த கலிகாலம் வந்துட்டுருக்குது. அதனால் யாரும் பயந்துட்டு பாவப்பட்டு நினச்சிருக்க வேண்டாம். அப்படி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தாயாரை சரியான வகையில் கவனிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு வருத்தம் இருந்தால் கூட நீங்கள் குலதெய்வத்து கோயிலில் வந்து அந்த வருஷம் குலதெய்வத்து கோயிலில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ செய்த தவறுகள் வந்து கண்டிப்பாக அதாவது பாதுகாக்கப்படுது, தவறுகள் மறைக்கப்படுது, உங்களுக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை குலதெய்வம் சொல்லியிருக்கு. இந்த குலதெய்வத்தில் கும்பிடும்பொழுது இந்த கர்மா முன்ன பெரியவங்க செஞ்ச பாவம் இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ வாழ்ற காலத்தில் சகோதரர்கள் சண்டை இருக்கும் இல்லையா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்து வரைக்கும் திருமணத்துக்கு வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க, திருமணம் ஆனதுக்கப்புறம் சொத்து பிரச்சனை அல்லது வேறு பிரச்சனை. நான் கூட நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி சொத்து பிரச்சனை, திருமணத்துக்கு அப்புறம் சொத்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அந்த குடும்பத்துகள் நிறைய குடும்பங்களில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளுக்குமே குலதெய்வத்து கோயிலில் பண்ணக்கூடிய அர்ச்சனைகள் வந்து நிச்சயமாக ஒரு தெளிவான விஷயத்தை கொடுக்குது. எத்தனையோ வகையில் சகோதர ஒற்றுமை கிடைச்சிட்டு இருக்குது. ஏன் நீங்கள் வருஷ வருஷம் வருடம் தவறாமல் முறையாக குலதெய்வத்து கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முறை தவறி குழந்தைகள் இருந்தால் கூட அந்த குழந்தைகள் முறையான வாழ்க்கையை சரியான வாழ்க்கையை வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுடைய குலதெய்வம் வந்து மகத்துவமாக கொடுத்துருதுங்கிறத உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் புரிய முடியும். யார் சொல்லி கேட்க மாட்டேங்குது குழந்தை அப்படிங்கிற விட அந்த குழந்தை குலதெய்வத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நீங்கள் முறையான வகையில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருங்க, அந்த குழந்தை வளர வளர தானாகவே நல்ல வழிக்கு நல்ல பண்புகளுக்கு மாறக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் செய்த தவறுகள் அப்படிங்கிறத விட அவங்க தவறு செஞ்சிருந்தாலும் உலகத்தில் வந்து தவறு செய்ய மாதிரி இருக்க முடியாதுங்க, தவறு செய்யாதவங்க மனுஷனே கிடையாதுங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கு, தத்துவம் சொல்லியிருக்கு. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு தண்டிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு, அந்த தவறுகளுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கும். அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் பால் வீணாக போகும், ஆனால் ஒரு கொப்பரை பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தால் பால் வீணாக போகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை பற்றி, அதாவது விஷத்தை விட பாசம் அதிகமாக இருக்கும் இல்லையா, நன்மைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா. எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு தீமை பண்ணுறமோ அதை விட பல்வேறு நன்மைகள் இருக்கும் பொழுது அந்த தீமைகள் மறைக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறத விட தவறே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி குலதெய்வத்துக்கு வந்து மிகுதியாக இருந்துட்டு இருக்க விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம். உலகத்தில் எத்தனையோ தெய்வம், இந்த பரந்த உலகத்தில் சிறந்த தெய்வம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உகந்த தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மனம் திறந்து மகத்துவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு ஒரு உண்மை, எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கீங்க சார். அந்த பெண் எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருந்தது சார். அது நம்ம நினைச்சுக்கிறோம் அப்போ கடைசியில் அவன் தான் ஓப்பன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த நாலு பேரோட முயற்சி இருந்தது அப்படிங்கிறத மறந்துடுறோம். அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது காலாகாலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாமி கும்பிட்டு 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 அதனால தான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். நமக்கு திருமண வயசில் பொண்ணு இருந்துன்னு வைங்களே, என்னென்ன பொண்ணுக்கு நல்ல இடத்துல கணவர் அமையணும், நல்ல வரன் அமையணும், நல்லா வாழணும் சொல்லி நம்ம வேண்டோம். ஆனால் உங்களுக்கு மகளாக அந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அப்பா வந்து என்னுடைய பேத்தி நல்லா இருக்கணும் வேண்டியிருப்பாங்க, கொள்ளு தாத்தா வந்து என்னுடைய சந்ததி நல்லா இருக்கணும் வேண்டியிருப்பாங்க. அதாவது கரு உருவாவதற்கு முன்னாடியே வந்து வேண்டுதல் வச்சுக்காங்க இல்லையா, அவங்க அந்த வேண்டுதல் அந்த இடத்துல பேசுது குலதெய்வத்து கோயிலில். அப்போ அந்த வேண்டுதலோடு சேர்ந்து இந்த வேண்டுதல் அதிகம், நீங்கள் பண்ணக்கூடிய வேண்டுதல் அதிகமாகிடுது. நீங்கள் ஒரு நாள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிற விட அந்த ஒரு நாள் விரதம் குலதெய்வத்து கோயில் இருக்கும் பொழுது ஒரு தலைமுறைக்கே விரதம் இருந்த மாதிரி ஒரு சக்தி, ஒரு அபூர்வம், ஒரு மிகப்பெரிய சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். நீங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கான்செப்டே மறந்துடுறாங்க, நமக்காக நம்ம முன்னோர்கள் குலதெய்வ கோவிலில் வந்து வழிபாடு பண்ணாங்க
வேண்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் இல்லாமல் மறந்து போயிடுறாங்க. அதை நீங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பற்றி நமக்காக ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரை வந்து நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ சார் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம். இல்லை ஃபோன் மூலமாக கூட நீங்கள் பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9904314377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. ஸோ சார் தொடர்ந்து அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இந்த கேள்வி வந்து நீண்ட நாளாக இருக்குது சார். நான் சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலாக இந்த டவுட் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போகும்போது இல்லை நடந்து போகும்போது பிச்சம் நிறைய பேர் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அவங்களுக்கு காசு நம்ம போடுறதுக்கு பதிலாக அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து இதுக்கு போட்டுருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த தானம் வந்து யாருக்கு சார் அந்த நன்மை சேரும், நமக்கு சேருமா இல்லை ஒருத்தவங்கிட்ட நம்ம கொடுத்து போடுறோமே அது அவங்களுக்கும் சேருமா? பொதுவாக தர்மம் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம தர்மம் பண்ணணும்னு நினச்சாலே உங்களுக்கு வந்து நல்லது நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் தர்மம் பண்ணுறீங்களே இல்லையோ தர்மம் பண்ணணும், இவங்களுக்கு தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இவங்களுக்கு தர்மம் பண்ணணும் அவங்களுக்கு தர்மம் பண்ணணும் இந்த தர்மத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய மனசில் நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய தர்மமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு சில பேர் தர்மம் பண்ணும் பொழுது தன்னுடைய கையால் பண்ணாமல் இன்னொருத்தர் கொடுத்து அந்த தன்னுடைய பக்கத்தில் உள்ள ஒரு நபர்கிட்ட கொடுத்து அந்த தர்மத்தை போட சொல்லி சொல்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த வெள்ளிக்கிழமை காசு கொடுக்காதீங்க செவ்வாய்க்கிழமை காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நாளில் தர்மம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அதை கடைபிடிக்கிற மாதிரி பக்கத்தில் உள்ள இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து தர்மம் பண்ணக்கூடிய சூழல் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. பொதுவாகவே எந்த நாளில் தர்மம் பண்ணினாலும் அந்த தர்மம் பண்ணும் பொழுது நீங்கள் தர்மம் கொடுக்கும் பொழுது அந்த தர்மம் வாங்குறவங்களுடைய கை அந்த விரல் நுனி வந்து உங்கள் மேலே படக்கூடாதுங்கிற விஷயத்தை தயவுசெய்து எல்லோருமே வந்து கவனத்தில் வச்சுக்கணுங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க தர்மம் பண்ண சொல்லி எந்த பெரியவங்க சொன்னாங்களோ, தானம் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை எந்த சாஸ்திரம் சொல்லுதோ அதே பெரியவங்களும் அதே சாஸ்திரமும் தான் ஆத்தில் கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லுது. இன்னும் சில வீடுகளில் வந்து பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சொந்தத்தில் மிகப்பெரிய வசதியாக வாழக்கூடிய அரசியலில் கொடிக்கட்டி பிறந்த ஒருவர் வந்து எங்கள் மாமா முறை ஆகுதுங்க. அவர் சொல்லுவார் வந்து, என்ன பண்ணி நீ சாப்பாடு போடக்கூடாது, நான் எங்கள் தோட்டத்துக்கு போனவங்களே நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், அந்த ஊரவே சாப்பிட வச்சு தான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றது கொஞ்சமாக இருந்தால் கூட அடுத்தவங்க சாப்பிட பார்க்கும்பொழுது எனக்கு அவர் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வயல் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பார் அவர், இந்த அளவுக்கு தானம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், அதாவது எல்லோருத்துக்குமே சாப்பாடு போட்டுட்டு இருந்தால் அது நம்ம கெட்டது அப்படின்னு சொல்லுவார். சாஸ்திரம் படித்து எனக்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னா அவருடைய அனுபவத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம், ஆனால் எனக்கு பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கெட்டு போனாலும் பரவாயில்ல தர்மம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அது ஒரு சைக்கோ மாதிரி மனசில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா, சினிமா பார்க்குறது அது வேறு வகையை பொழுதுபோக்கில் போகிறது அப்படி மாதிரி எனக்கு வந்து ஒருத்தர் தானம் பண்ணுறது எனக்கு ஒரு அம்சமாக இருந்துகிட்ருக்கு விஷயத்தை நம்ம எடுத்து செஞ்சுக்கிறோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி தர்மம் பண்ணி தானம் பண்ணியெல்லாம் நம்ம வீண் போக மாட்டோம். தர்மம் பண்ணுவதற்கு முன்னாடியே என்னை பொறுத்தளவுக்கு நான் தர்மம் பண்ணும் பொழுதே இந்த தர்மம் பண்ணுறதுனால நமக்கு குறையுது அப்படிங்கிற விட இந்த தர்மத்துக்கான பலன் வந்து சாஸ்திரம் கொடுக்குதோ சாமி கொடுக்குதோ வேறு பணம் கொடுக்குதோ இல்லை உங்களுடைய வாழ்த்து கொடுக்குதோ எல்லாத்த விட என்னுடைய முயற்சி இந்த தர்மம் பண்ணுவதற்குண்டான வசதி ஏதாவது ஒரு கோயிலில் ஏதாவது ஒரு மனுஷாளுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு நான் சாப்பாடு போடும் பொழுதே இதேமாதிரி சாப்பாடு வருஷ வருஷம் நான் போடணும் அதுக்குண்டான வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அந்த தர்மம் வாங்குகிற அத்தனை பேருடைய தெய்வத்திட்டு நான் வேண்டிக்கிறேன். அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த எல்லையில் தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த ஊருக்கு ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுதே அந்த கிராமத்தில் முதல் முதலாக தென்படுகிற அந்த எல்லை தெய்வம் அல்லது காவல் தெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன். எதுக்கு இன்றைக்கி நான் சோறு போடுறது இன்றைக்கி நான் குழம்பு ஊற்றுறது பெருசு கிடையாது, இதே சோறும் இதே குழம்பும் வருஷ வருஷம் ஊற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, இருக்கிற நிலைமை வந்து எனக்கு எடுத்து விட்ற வேண்டாம்னு சாமி கண்டிப்பாக கும்பிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து மாலை போட்டு மரியாதை கொடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட இதே மாலை இன்றைக்கும் போடக்கூடிய அளவுக்கு எனக்கு இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சாமி கும்பிட்டுக்குவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு நாளில் உடம்பு சௌரியம் இல்லை ஒரு சூழல் இருந்தால் கூட வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்த தானமும் தர்மமும் இதே நாளில் சிறப்பாக நடக்கிறக்குண்டான ஒரு நல்ல ஆள் எனக்கு கொடு அப்படிங்கிற விஷயத்தை வேண்டிக்குவோம். அதனால் தர்மம் பண்ணுவது சிறப்பு அப்படிங்கிறத விட அந்த தர்மம் தொடர்ந்து பண்ணுவதுக்குண்டான பொறுப்பு நீங்கள் தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக தர்மத்தில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த தர்மத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மம் பண்ணுறது அப்படிங்கிற விட சாதாரண பாதையில் வந்து தர்மம் போடும்பொழுது அந்த தர்மம் வாங்குகிற அந்த நபருடைய விரல் வந்து உங்கள் கைக்கு படக்கூடாது. சாப்பாடு போகிறது அது தனி, சாப்பாடு கொடுத்தால் கூட அப்படி தான், சாப்பாடு கொடுத்தால் கூட அவங்களுடைய கை விரல் வந்து உங்கள் மேலே படாமல் கொடுக்குறது தான் நல்லா இருந்துகிட்டு இருக்கும்.
ஒருவருக்கு தர்மம் கேட்கக்கூடிய தகுதி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட பல மடங்கு யோகம் இருந்தால்தான் நீங்கள் தர்மம் பண்ணக்கூடிய தகுதி இருந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி யோகம் ஒருவருக்கு தர்மம் பண்ணுவது தானம் பண்ணுவதெல்லாம் வந்து சிறப்புங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் பண்ணக்கூடிய தர்மம் உங்களுக்கு வந்து யம தர்மம் மாறிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் ஒரு சில நேரத்தில் பண்ணக்கூடிய தர்மங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து அதாவது வாழ்த்துக்கள் கிடைக்கிறது இல்லையோ ஆனால் உங்களுக்கான யோகம் கைவிட்டு போயிருந்த விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதனால தான் கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் தர்மம் பண்ணினாலும் தர்மம் பண்ணாவிட்டாலும் ஒரு சில விஷயங்களை சாஸ்திர ரீதியாக கடைப்பிடிக்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்கு. அதனால யாருக்கு தர்மம் பண்ணினாலும் அவங்களுடைய விரல் நுனி உங்களுடைய விரலில் படாத அளவுக்கு பண்ணுறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் வச்சுக்கோங்க. அது கோயிலிருந்து வெளியில் வந்து போட்டாலும் சரி கண்டிப்பாக கோயிலில் தானே இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். தர்மம் போடுகிற உங்களுடைய விரல் அவருடைய விரலில் படக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது யாருக்கு சாப்பாடு போட்டாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. நான் கூட என்னுடைய காரில் வந்து எப்போயுமே வந்து வெளியூர் பயணம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டலாம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம், வாட்டர் பாட்டிலும் வந்துட்டு இருக்கோம். இந்த சாப்பாடு மட்டும் தருவது தர்மத்துடைய அழகு கிடையாது, சிறப்பு கிடையாது, பாவங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. யாருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அதை கூட ஒரு தண்ணீர் அதாவது அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டிலோட சாப்பாடு கொடுங்க, அது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். கோயிலுக்கிட்ட போனால் தான் தர்மம் பண்ணணும், அல்லது பிறந்தநாள் வந்தால் தான் தர்மம் பண்ணணும், அல்லது வந்து நம்ம வேறு எங்கேயாவது புண்ணிய ஸ்தலத்துக்கு போனால் தான் தர்மம் பண்ணணும், அல்லது பரிகாரம் பண்ணுறானுக்கு தான் தர்மம் பண்ணணும், அல்லது சனிக்கிழமை அன்றைக்கி தர்மம் பண்ணால் சனி பிடிக்காது அப்படிங்கிற கலை இதெல்லாம் இல்லாமல் உண்மையாலுமே வழியில் நீங்கள் போகும்பொழுது ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு வந்து ஃபோர் வீலர் கார் வாங்கக்கூடிய வசதி வந்து நீங்கள் காரில் பயணம் பண்ணீங்க அப்படின்னா அல்லது டூ வீலரில் பயணம் பண்ணீங்க அப்படின்னா அந்த வண்டியில் அந்த வாகனத்தில் வந்து ஒருவருக்கு இருவருக்கான சாப்பாடாவது வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சாப்பாடு கூட ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. வழியில் எத்தனையோ பேர் சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க, மாடு மேய்ச்சிட்ருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. உண்மையாலுமே மரத்தக்கடியில் நம்ம சொல்கிறோம் இல்லையா பிச்சை, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அந்த பிச்சை எடுக்கக்கூடிய தகுதி கூட இல்லாமல் உடல் வலிமை இல்லாமல் பிச்சை எடுக்க முடியாமல் மரத்துக்கடியில் உட்காந்து முடியாமல் படுத்திருப்பாங்க எத்தனையோ பெரியவங்க நான் பார்த்துருக்கேன். அந்த பெரியவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேடி சாப்பாடு அந்த சாப்பாடு அந்த இடத்துல வந்து கடை இருக்காது, சாப்பாடு வாங்கக்கூடிய இடம் வசதி இருக்காது. அப்போ கையில் உங்கள் உங்கள் வாகனத்தில் சாப்பாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பாடும் அந்த தண்ணி பாட்டை கொடுத்துருப்பானுங்க அப்படின்னா அது மிகப்பெரிய உதவியாக உண்மையாலுமே வறுமையில் உள்ள ஒருவருக்கு கண்டிப்பாக அதாவது படிக்க வைக்கிறோம் வேலை வாங்கி தரங்கிற தர்மத்தை விட சாப்பாடே இல்லாமல் உண்மையாக கஷ்டப்படுறவர் கொடுத்தீங்கன்னா அவர் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. படிக்க வைக்கணும்னு எவ்வளோ தான் படிக்க வச்சாலும் படிக்க வரைக்கும் நீங்கள் சாமிம்பாங்க. படித்து முடிச்சு வேலை கிடைக்கலன்னு வைங்களேன் உங்களை மறந்து முடிச்சுட்டு யார் வேலை வாங்கி தராங்களோ அவங்க தான் சாமியை தெரியும். ஆனால் இந்த மாதிரி வறுமையில் கஷ்டப்பட்டு கிழிந்த ஆடைகளோடு மரத்துக்கடியில் ஒருத்தர்கிட்ட உதவி கூட கேட்க முடியாத அளவுக்கு சத்தம் போட முடியாத ஒரு அமைப்பில் உட்காந்துட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு தேடி நீங்கள் சாப்பாடு கொடுங்க. அங்கே கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூமியை பார்க்குற அந்த பிரம்மன் கூட உச்சி பொழுதாக இருந்தால் கூட இந்த தர்மத்தை பார்க்கணும் பார்த்துத்தான் ஆகணும் அப்படி ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்கிற விஷயத்தான் உண்மையாக சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம், தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ஆழமாக இவ்வளவு கவனமாக இவ்வளவு உருக்கமாக ஏன் பதில் சொல்கிறோம் அப்படின்னா தர்மத்தை பற்றி ஆயிரக்கணக்கான பேர் பேசியிருந்தாலும் பிச்சைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் வந்து அச்சமில்லாமல் இந்த நேரத்தில் பிச்சைங்கிற வார்த்தையை நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிறேன். அந்த பிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி எத்தனையோ பேர் பேசினாலும் உண்மையாலுமே அந்த பிச்சையை பற்றி பேசக்கூடிய தகுதி எனக்கு அதிகமாக வந்துட்டுருக்குது. நானும் ஒரு காலத்தில் பாம்பே போயிட்டு திரும்பி வரும்பொழுது சாப்பாடு இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது மூன்று நாளாக, அதாவது ட்ரெயினுக்கு கூட காசு இல்லாமல் இருந்தது. ஒரு வகையில் காசு இருக்கிற காசை போட்டு அந்த ட்ரெயினு டிக்கெட் எடுத்து வச்சிடறோம், ஆனால் திரும்பி வருவதற்கு மூன்று நாளாக சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம். சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த அவள் அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும் பொழுது மணிக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் விற்கிறது, வேர்க்கடலை விற்கிறது, வெள்ளரிக்காய் விற்கிறது, உப்பு கடலை விற்கிறது விற்றுட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் வாங்கி சாப்பிடும்பொழுது என்னால் வாங்கி சாப்பிட முடியல, நான் பசியை கூட அடக்கிட்டேங்க. அடுத்தவங்க வாங்கி சாப்பிடும்பொழுது அந்த சுண்டக்கடலை அந்த வேர்க்கடலை பார்க்கும்பொழுது என்னால் வந்து தாங்க முடியாமல் பசி வந்து என்ன சொல்கிறது எரியிற தெய்வத்தில் என்ன விட்டு தின்ன மாதிரி எனக்கு அதிகமான பசி இருந்துருந்தது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. அப்படி இருக்கும்பொழுது நான் அத்தனை சாமியும் கும்பிட்றேன், எனக்கு ஏதாவது ஒரு வகையில் யாராவது காசு கீழே போட்டக்கூடாதா, அந்த மாதிரி கீழே போட்டால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இந்த பொட்டியில் வர்ற காசு எடுத்து நம்ம வச்சுக்கூடாதா, இருந்தாலும் அப்படியாவது எடுத்துக்கிட்டு நம்ம எதை வாங்கி சாப்பிடலாம், ஏன்னா பசி தாங்க முடியல. ஒவ்வொரு முறையும் ரயில் நிலையத்தில் கழிவறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிநீரை வந்து எடுத்து குடிச்சுக்கிறேன். எத்தனை முறை குடித்தாலும், அதாவது ஒரு முறை குடித்தோம், இரண்டு முறை குடித்தோம், ஒரு நாள் முழுவதும் குடிச்சிட்ருக்குறோம், அதுக்கப்புறம் தண்ணி குடித்தா கூட அது வாமிட் அதை வாந்தியாக தான் வருது தவிர்த்து அந்த தண்ணியை கூட குடிக்க முடியல. ஏன்னா அதாவது ஏதாவது ஒரு சிறு தீனியை நம்ம சாப்பிட்ருந்தோம், ஸ்நாக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிறு தீனியை சாப்பிட்ருந்தோம்னா அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும்பொழுது பசி ஆறிக்குது. எதுவுமே இல்லாமல் வெறுவயத்தை தண்ணி குடிக்கும்பொழுது அந்த தண்ணி கூட வாந்தியாக வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அந்த நான் உட்காந்துக்கிற ட்ரெயின் அந்த பெட்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்த்னு சொல்லுவாங்க படுக்கையோடு இருக்கிறதுல வந்து நான்கு இளமென்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க கேரளா வச்சு அந்த மலையாள சேர்ந்த பெண்மணிகள். அவங்க வந்து என்னை பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்க என்னை கேட்கறக்கு முடியல. அதாவது வயசு பையனாக இருக்காரு, இவருக்கு வந்து நம்ம எதை கொடுக்கலாமான்னு கேட்கவும் முடியல, கேட்கறக்கு பயந்துட்டு அவங்களுக்கு கம்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து அதே மாதிரி வர்றப்பெல்லாம் அந்த வேர்க்கடலை கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஒரு முறை அந்த வேர்க்கடலை வாங்கி சாப்பிடும்பொழுது நான் சாமியை கும்பிட்டேன். பாருங்கள், வீடு வாங்கணும் காரு வாங்கணும் அப்படின்னு சாமி கும்பிடல, அதாவது
அவங்க சாப்பிட்ற அந்த வேர்க்கல்ல ஒன்றாவது கீழே விழுகுமான்னு சாமி விட்டேன். அவங்க நாலு பேர் சாப்பிட்றாங்க வேர்க்கல்ல, மேலே பர்த்து அதாவது மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. அந்த நாலு பேர் சாப்பிட்ற வேர்க்கலையில் ஒரே ஒரு வேர்க்கல்ல கீழே விழுகணும்னு சாமின்னு நான் சாமி கும்பிட்டேன். இது என் குலதெய்வத்துக்கு போக நடந்த உண்மை. அந்த ஒரு வேர்க்கல்ல விழுகணும்னு சாமி கும்பிட்டேன். அதில் ஒரு ஆசை பாருங்கள், அந்த ஒரு வேர்க்கலையில் வந்து மூணு கலை இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. வேர்க்கலைங்கிறது ஒரு கல்லில் வந்து ஒத்த கலையும் இருக்கும், ரெண்டு கலையும் இருக்கும், மூணு பருப்பும் இருக்கும். அந்த ஒரு கலையில் வந்து மூணு பருப்பாக இருக்கிற வேர்க்கலை விழுந்தால் நல்லது சாமி சாமி கும்பிட்டேன். ஆனால் பாருங்கள், சாமி வந்து மூணு கல் விழுந்த மாதிரி கொடுத்தது, அது விழுந்துருச்சு, அது எடுக்க முடியல. நாலு இளம்பரங்கள் உட்காந்துருக்குறாங்க, ட்ரெயின் ஃபுல்லாக ஆள் இருந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு கலை எப்படி எடுக்க முடியும்னு முடியாமல் நான் சூப்பு போட்டிருந்தா கூட அழுங்காமல் கழட்டி அந்த கலை எடுத்துட்டேன், எடுத்து சாப்பிட்டேன். பாருங்கள், அன்றைக்கு அரை நேரம் அந்த மூணே மூணு பருப்பு, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும் பொழுது அந்த அரை நேரம் நல்லா தேர்ந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மூணாவது நாள் ரொம்ப பசியானதுக்கப்புறம் அந்த பசியினுடைய இது தாங்க முடியாமல் வெக்கத்தை விட்டு என்ன பண்ணேன், அடுத்த ஸ்டேஷனில் வண்டி எப்போ நிற்கின்னு பார்த்துட்டு நின்னதுக்கப்புறம் நான் இருக்கிற அந்த பொட்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த பொட்டிக்கு நம்ம அந்த ட்ரெயின் எடுக்கிறக்குள்ள நம்ம வந்து நிறுத்துவாங்க இல்லையா, ஒரு பத்து நிமிஷம் காலம் நிறுத்துவாங்க ஒரு ஸ்டேஷன், இது முக்கியமான ஸ்டேஷனில். அப்போ இந்த பொட்டிக்கு வந்து ஏறிடணும் நம்ம அப்படின்ட்டு ஒரு அஞ்சு பெட்டி தள்ளி போகிறேன். ஏன்னா இந்த பெட்டியில் பிச்சை எடுத்தோம் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியுமே அப்படிங்கிறக்காக ஒரு நாலஞ்சு பெட்டி தள்ளி நாலஞ்சு கம்பார்ட்மெண்ட் தள்ளி நான் போய் பிச்சை எடுக்க போகிறேன். எடுக்க வரமாட்டேங்குதுங்க, சாப்பாடு வாங்கிக்கணும் கேட்க வரமாட்டேங்குது, அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்ல வர்றேன். அதாவது ஒருத்தர் பார்த்து கேட்கலான்னு போகிறேன், அழகு அதாவது கண்ணில் தண்ணி வரதை விட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு கேட்க சாப்பாடுன்னு வருது, ஆனால் சாப்பாடு சொல்ல முடியல. என்ன தமிழ் தெரியுது, சில பேர் சொல்லுவாங்க நல்லா பேசுகிறதே சொல்லுவாங்க, என்னால் பேச முடியல. சோறு வாங்கி கொடுத்து ரெண்டு ஒரே ஒரு வார்த்தை என்னால் பேச முடியல, அழுகையாக தேர்ந்துருந்தது. கடைசியில் முடியாமல் ட்ரெயின் எடுத்துருவாங்களே அப்படின்ட்டு முடியாமல் அழுதுகிட்டே ஒருத்தர் வந்து, சார் எனக்கு ஒருத்தர் சோறு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து தேவையெல்லாம் வேறு பேசிட்டு போயிட்டார். புரிஞ்சுங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருப்பாங்க. இவனுக்கு என்ன நடத்தான் இருக்கார், இவருக்கு சாப்பாடு தேவைப்படாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அவருக்கும் இது உதவி தேவைப்படலாம், சாப்பாடு தேவைப்படலாம் இருக்குங்கிற விஷயத்தில் நிறையா அணிஞ்சிக்கிட்டேன். இதையெல்லாம் நான் சாமி நான் கோவிக்கலைங்க. அதாவது வாழ்க்கையில் எங்களை ஜாதகம் பார்க்க வரும்போது, சார் நான் படாத கஷ்டம் இல்லை சார், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த உலகத்தில் படாத கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன். அப்படி கஷ்டப்படம் காட்டி தான் எங்கிட்ட நஷ்டப்பட்டு வர்ற ஒவ்வொரு மனுஷாலும் வந்து சாதாரணமாக ஜாதகம் பார்த்தால் கூட நல்லா இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை. எங்கள்ட ஜாதகம் பார்த்த நிறைய பேருக்கு தெரியுது. பரிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லது நடக்குது, என்னை வந்து பார்த்தாலே நல்லது நடக்குது. எங்கள்கிட்ட பணிபுரிகிற ஊழியர் அத்தனை பேரும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து சாதாரண சாமி மனுஷனை கிடையாது சார், சாமி அப்படிம்பாங்க. சம்பளமாகறதே சொல்ல கிடையாதுங்க, வெளியூர் போகிற எத்தனையோ பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு முறையில். இன்னும் பாருங்கள், அன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்பில் இருந்த எனக்கு வந்து இன்றைக்கி நான் வெளியூர் அடிக்கடி போயிட்டுருக்குறேங்க. போகும்பொழுது என்னுடைய வாகனத்தில் நாலஞ்சு வாகனத்தில் போயிட்டுருப்பேன். எப்பவுமே வந்து அரசியலில் கிடையாது, பெரிய இது கிடையாது, சொந்த செலவில் வந்து நாலஞ்சு வாகனத்தில் போகக்கூடிய தகுதி ஆண்டம் கொடுத்துருக்காரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளே ஒரு சில இடங்கள் நான் சாப்பிட வேண்டியது இருக்கும், ரெண்டு மூணு இடத்துல சாப்பிட வேண்டியது இருக்கும். அந்த சாப்பிட்டா சில ஹோட்டல் கடையில் பெரிய உயர்தர கடைகளில் எங்கள்கிட்ட காசு வாங்குறதில்ல. நான் ஒருவர் சாப்பிட்டு காசு வாங்காமல் இருந்தால் பரவாயில்ல, ஏதோ வர்றாரு டிவியில் வர்றாருன்னு சொல்லலாம், நான் டிவியில் வேஷம் போடல, இதுக்கு ஏகத்தை வர்றோம் அதை ஏற்றுக்கலாம். ஆனால் எங்கூட பணிபுரியில் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் சாப்பிடுவாங்க, அத்தனை பேர்த்துக்குமே காசு வேணாம்னு சொல்லுவாங்க. வலுக்கட்டாயமாக என் டிரைவர்கிட்ட கொடுத்த காசு கொடுத்து சொன்னால் கூட, ஐயா கால் வச்சதே போதுங்க சாப்பாடு காசெல்லாம் வேண்டாங்க, அவருங்க வந்ததே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தராக இருந்தால் பரவாயில்லைங்க, பில்லு விழா வந்திருக்குதே, பத்து பன்னெண்டு பேர் சாப்பிட்டுருக்கமே ஆறாயிரம் ஏழாயிரம் வந்திருக்கு அப்படின்னா பரவாயில்லைங்க, ஐயா கால் வச்சதே போதும் அப்படிம்பாங்க. அன்றைக்கி வந்து அந்த ஒரு வேர்க்கல்ல கிடைக்காமல் கஷ்டப்பட்டிருந்தும் இதே கடவுள் தான். இன்றைக்கி வந்து எவ்வளவோ கொடுத்து நம்ம கையில் காசுக்கு இருந்து கூட கொடுத்தால் காசு வாங்காமல் அனுப்புறது இதே கடவுள் தான். அதனால் யாராவது குலதெய்வத்தை கும்பிட்டு தர்மம் பண்ணி உங்களுடைய நிலை தாழ்ந்தது அப்படின்னா பயப்படாமல் பாருங்க, கண்டிப்பாக உயர்ந்து வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆறுதலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெருமைக்காக சொல்ல கிடையாதுங்க, வறுமையில் உள்ளவங்க வாழ முடியாத உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், உலகத்தில் தெய்வம் இருக்குது, தர்மம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குது விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிஜமாவே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்கிற விஷயம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன ஆறுதலாக இருக்குது சார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கை எப்பவும் ஒரு அவரே வந்து அதிர்ஷ்டமா மாறி இருக்காரு அப்படிங்கறது உங்களை ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நாங்க பாக்குறோம். அதுவும் உங்க கூட சேர்ந்து நிகழ்ச்சி பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு சார். சோ இன்றைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிடையே நேயர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நல்ல நிலைக்கு வர வைக்கக்கூடிய தகுதி இதே பிரபஞ்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். இது ஆறுதலாக இல்லாத அனுபவமான முறையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.
இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் நமக்கு கொடுத்தாங்க. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் வந்து நமக்காக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நேரடியாக நீங்கள் வந்து சந்திக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படணும், அவரை பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆவலாக வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. ஸோ சார் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952999118. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நேரடியாக சந்திக்கலாம். இல்ல ஃபோன் மூலமா கூட நீங்க பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தினமும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. தவறாம பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.